அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். 2016 குரூப் 1 தேர்வில் எழுந்த முறைகேடு தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களுடைய இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் மதிகழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதிகழகன், இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவு என்ன? தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் கடந்த 2011 குரூப் 1 தேர்வினை நடத்தியது. இந்த தேர்வை எழுதிய ராம்குமார் தேர்வில் தேர்ச்சி பெற விடைத்தாளினை மாற்றி வைத்து முறைகேடு செய்ததாக கைது செய்யப்பட்டார். மேலும் அவருக்கு உதவியதாக அவரிடம் பணியாற்றிய ஒருவரும் டிஎன்பிஎஸ்சி ஊழியர்கள் சிலர் மீதும் காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இது தொடர்பான வழக்கு சென்னை ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இந்நிலையில் இந்த வழக்கினை ரத்து செய்யக்கோரி கருணாநிதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் விடைத்தாள் மாற்றி வைத்த விவகாரத்தில் தான் ஈடுபடவில்லை என்றும் முறையாக விசாரணை நடத்தாமல் ராம்குமாரிடம் வேலை பார்த்த தன் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருப்பதால் இது தொடர்பான கீழமை நீதிமன்ற வழக்கின் விசாரணையை ரத்து செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி என் சேசுதாய் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் வழக்கறிஞர் சி பிரதாப் ஆஜராகி கடந்த 2016 நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் விடைத்தாள் மாற்றி வைத்து மோசடி செய்த வழக்கில் இதுவரை 65 சாட்சிகள் சேர்க்கப்பட்டு அதில் 10 பேரிடம் சாட்சி விசாரணையை சென்னை ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் நடத்தி முடித்துள்ளதாக தெரிவித்தார். இந்நிலையில் இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரிய மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வாதம் வைத்தார். அரசு தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கை ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்ததுடன் இந்த முறைகேடு தொடர்பான வழக்கினுடைய விசாரணையை 6 மாதத்தில் முடிக்க வேண்டும் என்றும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.